குட் மார்னிங், இது எஸ்பி சேனலான ஒளியனி தொழில் வசந்தி ரவி. இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசியில் எப்படி சாஃப்டான இட்லி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன அளவுகளில் அரிசி உளுந்து வெந்தயம் சேர்த்துணுங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன சின்ன டிப்ஸுகளும் சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நான் செஞ்சு காமிக்கிறேன், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது பாருங்கள். இந்த இட்லிக்கு வந்து நான் வந்து தேங்காய் சட்னியும் கடலக்காய் சட்னி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இது இட்லி மட்டும்தான் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இட்லி தோசை பனியார் எது வேணாலும் செய்யலாம், அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க, இது என்ன அளவுகளில் செய்கிறங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த கப்பில் வந்து நான் 4 டம்ளர் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள். அரிசி எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். முன்னெல்லாம் வாங்கும்போது கல் மண் தூசி நெல் இதெல்லாம் அதிகமாக இருக்கும், இப்போ எதுவுமே இல்லை, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் எதுவுமே க்ளீன் பண்ணவே இல்லை, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. 4 கப்பு புழுங்கல் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு நான் பச்சரிசி சேர்த்திருக்கேன். பச்சரிசியுமே சூப்பராக இருந்தது. இது ரேஷன் அரிசி தான், எந்த குப்பைகளும் இல்லை, தூசி துரும்பி எதுவுமே இல்லை, அவ்வளோ ஒரு சுத்தமாக இருந்தது. இதை வந்து நான் 4-5 டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். போர் தண்ணி தான் ஊற்றி நல்லா கழுவுறேன் பாருங்கள், நல்லா அழுத்தி கழுவணும். இப்படி பிசைஞ்சு கழுவும் போது அதோட அழுக்குகள்லாம் வெளியே வந்துடும் பாருங்கள். இப்படி பிசைஞ்சு கழுவணும் பாருங்கள். நான் நல்லா கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நல்ல தண்ணி வந்து நான் ஊற்றி வச்சுக்கிறேன், நல்லா மூழ்கிற மாதிரி நம்ம ஊற்றி வச்சுக்கணும். இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும், நான் மூடி வச்சிட்றேன். இப்போ உளுந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து உளுந்து வந்து அதே கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துருக்கேன். இது கடையில் வாங்கின உளுந்து. இதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வெந்தயம் சேர்த்திக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான், நல்லா கழுவிட்டு பாருங்கள், நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு நல்ல தண்ணி ஊற்றி நான் வந்து இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச உளுந்து ஆட்டும்போது நல்லா உப்பி வரும், அவ்வளோ ஒரு நல்ல பந்து மாதிரி வரும், அதனால் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். ஒரு 4 மணி நேரம் இருக்கட்டும் பாருங்கள், 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டுன்னு வந்து அரிசி அரைச்சிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் தான் அரைக்கிறாரு, உளுந்து தான் அரைக்கணும். இன்றைக்கி நான் டக்குன்னு நான் அரிசி போட்டுட்டேன் பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருக்குது பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இதை வந்து நான் வலிச்சு ஊற்றிக்கிறேன், 2 டைம் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்காமல் ரொம்ப குருணையாகவும் அரைக்காத, கொஞ்சம் நல்ல மீடியமாக நல்லா அரைங்க. அப்போ தான் தோசையும் நம்ம ஊற்றிக்கலாம், இட்லியும் செஞ்சுக்கலாம், பணியாரமும் செஞ்சுக்கலாம். உளுந்து வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆட்டும்போது நல்லா பொசு பொசுன்னு நல்ல மாவும் நல்ல உப்பி வரும். இப்போ வந்து நான் உளுந்து தான் ஆட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா தள்ளி விட்டுக்கணும், ஓரம்னா மேலே மட்டும் உளுந்து வந்துடும், அதனால் நம்ம கரண்டி வச்சு நல்லா தள்ளி விட்டுக்கணும் பாருங்கள். நல்லா பொசு பொசுன்னு வந்துருச்சு, கிரைண்டரே ரம்புற அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். எடுத்து விட்டுக்கிறேன், இதை வலிச்சுக்கலாம், நல்லா அரைச்சாச்சு. உளுந்து அரைக்கும் போது நம்ம தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைக்கணும், அப்போதான் நல்ல பந்து மாதிரி வரும். நம்ம உளுந்து என்ன பதம்னா, நம்ம தட்டி பார்த்தா தொப்பு தொப்புன்னு சத்தம் கேட்கணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம உளுந்து எடுத்துடணும் பாருங்கள். எவ்வளோ உளுந்து பாருங்கள், நல்லா புசு புசுன்னு இருக்குது. இது கலக்கிறத வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா கைகளை விட்டு நல்லா பிசைஞ்சு கீழே இருக்கிற மாவு மேலே வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த கலக்கிறதுல தான் நம்மளுடைய இதே இருக்குது, இட்லி நல்லா பந்து மாதிரி வர்றதுக்கு நல்லா கலந்து எடுக்கணும். நம்ம லாஸ்ட்டாக வந்து உளுந்து அரைச்சிருந்தாலும் அது நம்ம பாத்திரத்தில் போடும்போது அடியில் போயிடும், அதனால் அடியில் இருக்கிறது மேலே வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா அடித்து அடித்து விட்டு நல்லா கலக்கணும். ரெண்டும் இட்லி அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா கலந்தால் தான் இட்லி நல்ல பந்து மாதிரி வரும் பாருங்கள். இந்த மாதிரி அடித்து விட்டுக்கணும், கலக்கிறதுலேயும் பக்குவம் இருக்குது. நல்லா கலக்கும்போது தான் நம்ம இட்லி நல்லா சாஃப்டாகவும் நல்லா பந்து மாதிரி இட்லி வரும்.
ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. நான் உப்பு போட்டு தான் கலக்கி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கை விட்டு நல்லா கலக்கணும். அஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நான் ஓரமெல்லாம் வலிச்சு விட்டு நான் மூடி வைக்கிறேன். இது ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு நான் வச்சிடுறேன். காலையில் எடுத்து பார்க்கலாம். காலையில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம். பாருங்கள் நல்லா விடிஞ்சிருச்சு. பாருங்கள் சூரியன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் போட்டுக்கலாம். இயற்கையை ரசிக்கிறதுல எப்பொழுதுமே நமக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் கீழே நான் செடியெல்லாம் வச்சுருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இட்லி மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்ல இட்லி நல்லா பொங்கி வந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் கரண்டியில். பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இட்லி ஊற்றும்போது நம்ம எல்லா மாவையும் கலந்து விடாமல் ஓரமாக எடுத்து நம்ம இட்லி ஊற்றணும். அப்போ தான் வந்து நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இட்லி மாவு ஓரமாக எடுத்து ஊற்றும் போது தான் நல்ல இட்லி பந்து மாதிரி அழகாக வரும். பாருங்கள் ஊற்றிட்டேன், என்ன வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கு சட்னியை ரெடி பண்ணிடுறேன். பாருங்கள் இட்லி வெந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரேஷன் அரிசியில் தான் செஞ்சதான்னு நம்ப முடியாது, அந்தளவுக்கு இருக்குது வெள்ளையாக. நான் குத்தி பார்க்குறேன், இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள் துணியில் ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். துணியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் பந்து மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் மல்லிப்பூ இட்லிங்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ரேஷன் அரிசியில் தான் செஞ்சீங்களான்னு நம்புகிற அளவுக்கு அந்தளவுக்கு இருக்குது. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதுக்கு தேங்காய் சட்னி கடலைக்காய் சட்னியோடு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். எப்பொழுதுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. பை பை.